ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ சிரியல் நேற்று வந்து திருச்சியில் வந்து சோனி டிவி நூற்று கணக்கில் வந்து டூப்ளிகேட் டிவி அப்படின்னு சொல்லி அரஸ்ட் பண்ணியிருக்காங்க ஒரு ஷோ ஷோரூமை திருச்சி எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு திருச்சியில் முன்னணி நிறுவனங்களின் பிராண்டை போலியாக பயன்படுத்தி எல்இடி டிவிக்குள் விற்பனை செய்த கடை உரிமையாளர் உள்ளிட்ட மூன்று பேரை கைது செய்த போலீசார் நூற்றி ஐம்பத்தி மூன்று தொலைக்காட்சி பெட்டிகளை பறிமுதல் செய்தனர் சரி ஓகே அங்கே மட்டுந்தான் இந்த ஃபேக் டிவி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை தமிழ்நாடு இல்லை மொத்த இந்தியாலுமே வந்து இந்த மாதிரி ஃபேக் ப்ராடக்ட்ஸ் நிறைய இருக்குது அது ம ஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா சோனி டிவியை அதிகமாக ஃபேக்கான இதில் விற்கிறாங்க இந்த மாதிரி ப்ராண்டினுடைய டிவி எதுவாக இருந்தாலும் சோனியாக இருந்தாலும் சாம்சங்காக இருந்தாலும் எல்ஜியாக இருந்தாலும் எப்படி நம்ம இதை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் டூப்ளிகேட் ப்ராடெக்டை அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட் நீங்கள் டிவி வாங்குறீங்க வாங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் வந்து ஓப்பன் பண்ணி இது பண்ணி பார்த்தீங்கன்னா சோனி அப்படின்னு ஒன்று இருக்கும் இந்த சோனிங்கிற சிம்பிள் தொட்டு பார்த்திங்கன்னாவே தெரியும் அதை தொடுகிற அளவுக்கு இருக்கும் ஸ்டிக்கர் மாதிரி இருக்காது ஓகேங்களா ஒரு டிசைனாக வந்திருக்கும் சோனி அப்படிங்கிறது இதை வச்சு கண்டுபிடிச்சனா இது ஒரு ஒரிஜினல் டூப்ளிகேட் அப்படிங்கிறது சரி டூப்ளிகேட்லேயும் அதே மாதிரி இது அடிச்சிட்டாங்கப்பா இவ்வளோ பெரிய பேனலில் இது மாணி இது அடித்தவங்களுக்கு இது ஈஸியாக தெரியாதா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி அடிச்சிருந்தனால நெக்ஸ்ட்டு நீங்கள் சீரியல் நம்பர் மாடல் நம்பர் செக் பண்ணி இது பண்ணலாம் சீரியல் நம்பர் மாடல் நம்பருக்கு டிவி ஆன் பண்ணி சப்போர்ட்டில் போய் அதனுடைய டிவினுடைய டீட்டெயிலை செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சீரியல் நம்பர் மாடல் நம்பர் வந்துடும் பின்னாடி இருக்கிற சீரியல் நம்பர் ஸ்டிக்கரில் இருக்கும் அதுவும் இதுவும் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் செக் பண்ணலாம் மூணாவது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய ரிமோட் ரிமோட் வந்து பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் ரிமோட் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேட் பண்ணுறது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் இன்னொன்று ரொம்ப டிவிக்கு கொஞ்சம் பக்கத்தில் இருந்தால் தான் ஆப்ரேட் ஆகும் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும் ஆனால் ஒரிஜினல் சோனி வந்து கொஞ்சம் லென்த் இரு லாங்காக இருந்தாலும் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதை விட ஈஸியான ஒரு மெத்தட் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்க அமேசான் வாங்குறீங்க ஃப்ளிப்கார்ட்டில் வாங்குறீங்க அல்லது ஈஸி டெயிலில் வாங்குறீங்க இல்லை உங்களுக்கு பக்கத்தில் தெரிஞ்ச ஒரு கடையில் வாங்குறீங்க அப்படின்னாலோ எங்கே வாங்கினாலோ இல்லை உங்கள் கடையிலேயே நீங்கள் வாங்குனாலோ அது வந்து எனக்கு வந்து ஒரிஜினல் டூப்ளிகேட்டாக தெரில அப்படின்னு நினச்சிங்கன்னா ஓப்பனே பண்ணாதீங்க ஓப்பன் பண்ணவே கூடாது ஃபஸ்ட்டு அதுதான் ரூல் எந்த கடையில் எங்கே வாங்குனிங்கனாலும் நீங்கள் ஓப்பன் பண்ணக்கூடாது கம்பெனியிலிருந்து கால் புக் பண்ணி அவங்க தான் வந்து அந்த பாக்ஸே ஓப்பன் பண்ணும் அந்த மாதிரி கால் புக் பண்ணி ஒரு டெக்னீஷியனை வர சொல்லி நீங்கள் வந்து அதை ஓப்பன் பண்ணி அதனுடைய இன்ஸ்டாலேஷன் முடிச்சிங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த டிவியினுடைய சீரியல் நம்பர் மாடல் நம்பர் எங்கே பர்ச்சேஸ் பண்ண அந்த பில்னுடைய டீட்டெயில் எல்லாமே கம்பெனியில் சப்மிட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க கையோடு இருந்து ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க அப்படி ரிஜிஸ்டர் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து ஃபேக் ப்ராடெக்டாக இருந்தால் அவங்களே சொல்லிடுவாங்க இது ஒரு ஃபேக் ப்ராடக்ட் அப்படின்னு சரி இல்லைப்பா ஆல்ரெடி நான் வாங்கி ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சு இப்போ எப்படி நான் இது பண்ணுறது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்கே இங்கே இப்போ சர்வீஸ் கால் புக் பண்ணுங்கள் சோனிலேயே புக் இது பண்ணி எனக்கு இந்த மாதிரி டிவி இது பண்ணி வாங்கி ஒரு வருஷம் ஆச்சு எனக்கு வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சு எனக்கு ம கால் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னாவே அவங்களே வந்து ஒரு டெக்னீஷியன் அனுப்புவாங்க வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அதனுடைய சீரியல் நம்பர் மாடல் நம்பர் செக் பண்ணாங்கன்னாவே இது வந்து ஒரிஜினல் டிவியாக அல்லது டூப்ளிகேட்டாக அப்படிங்கிறது சொல்லிடுவாங்க வாங்கி ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆச்சுனால நீங்கள் பயப்படவே வேண்டாம் நீங்கள் வந்து அவங்ககிட்ட இருந்து ஒரு ரிப்போர்ட் மட்டும் வாங்கிட்டு நே நேராக பக்கத்தில் இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் இது மாதிரி டிவி இங்கே வாங்கினோம் பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்கினாலும் பரவாயில்ல ரூபாய்க்கு வாங்கினாலும் பரவாயில்லை ஐம்பதாயிரூவாய்க்கு வாங்கினாலும் பரவாயில்ல லட்சக்கணக்கில் கொடுத்து வாங்கினீங்கனாலும் பரவாயில்ல ஒவ்வொரு ரூபாயும் நம்ம கஷ்டப்பட்டு வாங்கினது அதனால் தயவு செஞ்சு இது மாதிரி ஃபேக் டிவியாக இருந்ததுன்னா நேராக போய் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து இது மாதிரி இங்கே பர்ச்சேஸ் பண்ணது இந்த டிவி இந்த இது வாங்கி நாள் ஆச்சு நாங்கள் வந்து இப்போ தான் எங்களுக்கு தெரியுது ஃபேக் ப்ராடக்ட் அப்படிங்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட்டு ரைஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்க இப்போ ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் எடுப்பாங்க நான் இந்த நியூஸை வந்து இது பண்ண கமெண்ட்ஸெல்லாம் படிச்சுக்கிட்டே வந்தேன் இந்த கமெண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான பேர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆமாம்ப்பா நானும் ஏமாந்துட்டேன் இந்த மாதிரி போய் தவறான ஒரு ப்ராடக்ட் வாங்கி ஏமாந்துட்டேன் ஏமாந்துட்டேன்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ரெண்டு வருஷம் கழிச்சு நீங்கள் ஏமாந்துட்டேன்னு நினச்சிருங்களா நீங்கள் பயப்பட வேண்டாம் இப்போ நீங்கள் ஆக்ஷன் எடுக்க முடியும் நீங்கள் எங்கே பர்ச்சேஸ் பண்ணிங்களோ அவங்ககிட்ட கொடுத்து நீங்கள் இது கிளைம் வாங்க முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேனா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பன் அது அதுபோக ஒரிஜினல் ப்ராடக்ட் வாங்கணும் எங்கே வாங்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஈஸி ரெயில் ஆப்பை வந்து ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணி ஈஸி ரெயிலில் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் ஈஸி ரயிலில் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா எங்களுடைய ப்ராடக்ட் பெஸ்ட்டான ப்ரைஸில் பெஸ்ட்டான சர்வீஸ் சப்போர்ட்டில் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் வித் ஒரிஜினல் ப்ராடெக்ட் மட்டும்தான் தேங்க் யூ